காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். அக்கா புரியாம பேசாதக்கா, நான் தப்புன்னு ஃபீல் பண்ண ஒரு விஷயத்துல நியாயம் கேக்குறேன். என் கண்ணு முன்னாடி நடந்த ஒரு அநீதிய ஏன்னு கேள்வி கேக்குறேன். இந்த அளவுக்கு கூட கேள்வி கேட்காம எப்படிக்கா ஒருத்தரால வாழ முடியும்? கேள்வி கேக்குறதுனாலயே என்ன ஒருத்த அடிக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்புவானா? அப்போ அது கண்டிப்பா தப்பு. அது என்ன நம்ம ஃபேஸ் பண்ணி தான ஆகணும். பாத்தீங்களா மாமா, இவ்ளோ நடந்தோ அவ என்னத்த மாத்திக்கறாளான்னு பாருங்க. நீங்களும் அவளுக்கு எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்றீங்க. மத்த சமயம்னா கூட நான் அவ இஷ்டத்துக்கு அவ ஏதோ பண்ணட்டோன்னு விட்டுருவேன். இப்போ இவ கன்சீவா இருக்கா மாமா, அதே நீங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கறீங்க அக்கா. இல்ல இல்ல, ரைட் ரைட் அண்ணி, இது நிச்சயமா கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட் தான். இந்த பிரச்சனை இதுக்கு மேல இனியா பக்கம் வராத மாதிரி நான் பாத்துக்கறேன். ஓகே, நீ கூல ஆ. விக்ரம், ஹே, நோ வரி விக்ரம. நானும் இந்த திவ்யா பிரச்சனை முடிஞ்சிருச்சுனா வேற எந்த பிரச்சனையிலயும் தலையிட மாட்டேன்னு அக்கா கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அக்கா தான் சமாதானம் ஆக மாட்டேங்கறா. எனக்கு ரவுடிங்க இனியாவ அடிக்க வந்தது கண்ணுக்குள்ளேயே இருக்கும் அம்மா. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க அக்கா. சரி, இந்த பிரச்சனையோட இத டெஃபினெட்லி நாம ஹேண்டில் பண்ணிடலாம். மாமா, எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அதுபடி செய்யலாமா? மாமா, நீங்க இப்படி தனியா இருக்க வேண்டாம். நீங்களும் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னாவே இருப்போம். அங்க நீங்க வேலைக்கு போயிட்டாலும் நாங்க எல்லாரும் இனியாவ ஜாக்கிரதையா பாத்துப்போம்ல. யானி, நீ பதட்டத்தில் இருக்க, அதனால்தான் பேசிக்கான விஷயத்தை கூட மறந்துட்டு பேசிட்டு இருக்க. நாங்க எப்படி அங்க வர முடியும்? ஃபர்ஸ்ட் திங், எங்களுக்கும் அப்பாவுக்கும் செட் ஆகாது. அது மட்டும் இல்லாம எங்க குழந்தைய உனக்கு கொடுக்கறோங்கிறது தானே நமக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் அந்த வீட்டுல இருந்தா நீ எப்படி வயிற்றுல குழந்தை இருக்கிற மாதிரி இருக்க முடியும்? நான் எப்படி குழந்தை வயிற்றுல இல்லாத மாதிரி இருக்க முடியும்? அது சாத்தியமே இல்லதானே. நீ சொல்றது எனக்கு புரியுது நியா, ஆனா உன்னை சுத்தி இருக்கிற ஆபத்து என்ன ரொம்ப பயமுறுத்துதே. இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில உன்னை விட்டுட்டு என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியாது அக்கா. யானி, என் ப்ரொஃபஷன் காரணமாவும் இனியாவுடைய மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணனாலையும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் அப்பப்போ வரத்தான் செய்யும். ஆனா ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா, நீ வர சமயம் பார்த்து இன்னைக்கு ரெண்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் நீ ரொம்ப பயந்து போயிருக்க. பட் இது எங்களுடைய ரெகுலர் லைஃப் கிடையாது. இன்னைக்கு ஆக்சிடென்டலா இது நடந்துருச்சு. இந்த விஷயத்த நான் இன்னையில இருந்து பாத்துக்கிறேன். ப்ராமிஸ் அக்கா, நாங்க எங்க குழந்தைய உங்களுக்கு தருவோம்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை நிச்சயம் பண்ணுவோம்க்கா. எந்த குறையுமே இல்லாத ஒரு ஆரோக்கியமான குழந்தைய நிச்சயம் நான் உனக்கு கொடுப்பேன்க்கா. நீ கவலைப்படாத. இனியா வீட்லதான் இருக்கேன் அத்தை. ஐயோ, நீ உன் மாமா வரத்துக்குள்ள திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போன, எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? இப்போ உன் மாமா வந்து உன்னை எங்கன்னு கேட்டு கத்த போறாரு. ஐயோ அத்தை, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். இனியாவ பாத்துட்டு உடனே கிளம்பிடணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இங்க வந்த சமயத்துல என்னென்னவோ நடந்துருச்சா, எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அதான் லேட் ஆயிடுச்சு. என்னென்னமோ நடந்து போச்சா? என்ன நடந்துச்சு? அது நீ குடுக்குடு. ஹலோ அத்த, நான் இனியா பேசுறேன். என்ன இனியா, என்னாச்சு? என்னென்னமோ நடந்து போச்சுன்னு சொல்றா. யாழ், நீ என்ன சொல்றா? ஐயோ அத்த, அது நான் மட்டும் இருந்தாலே யாழ்னி உடனே கிளம்பி வரமாட்டா. இதுல விக்ரம் வேற திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாரா? அதான், மூணு பேரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல. அதான் என்னென்னமோ நடந்துருச்சுன்னு சொல்லி யாழ்னி சொன்னான். சரிம்மா, அப்படியா? சரி, அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பி வைமா. மாமா வந்தா கத்த போறாருங்க. சரிங்க அத்தை. சரி சரி சரி, சீக்கிரம் அனுப்பு. அக்கா,
இங்க நடந்தத அத்த கிட்ட சொல்லி அவங்களையும் பதட்டப்பட வச்சிராத. சரி, நீ முதல்ல கிளம்பு, மாமா வந்துற போறாருக்கா, போ. சரி, நான் போயிட்டு வரேன் மாமா, பாத்துக்கோங்க, பாத்து ஜாக்கிரதையா இருங்க. பாத்துக்கறோம். சரி இனியா, வரேன். பாவம் யாழினி, ஒரே நாள்ல ரெண்டு விஷயத்தை பார்த்ததுல ரொம்ப பயந்துட்டா. அவ மட்டும் இல்ல, நாமளும் தானே. டெரிபிள், அந்த மாயா பாம் அனுப்புற அளவுக்கு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவளுக்கு பின்னாடி வேற யாரோ ஒரு பெரிய கிரிமினல் இருக்கான். உன்னை சீக்கிரமாவே தூக்குறேன், யாருன்னு காட்டுறேன். அப்புறம் அந்த சேர்மேன் விஷயத்தையும் நாம விடக்கூடாது விக்ரம். அவன் வீட்டுக்கே ரவுடிங்ல அனுப்புறானா, அவன் பக்க கிரிமினல்னு இதுலயே தெரிஞ்சிருச்சு பாருங்க. எப் எப், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப நான் அந்த சேர்மன் கிட்ட போய் பேசினாலும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் நடிப்பான். முதல்ல அந்த ரவுடிங்ல தூக்குறேன், அவனுங்களை வச்சு அந்த சேர்மனை தூக்குறேன். அவனுங்களை டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? அவன் எப்படி எப்படி இருந்தாங்க, எப்படி பேசினாங்க ஏதாவது? அவங்க ஒரு மூணு பேர் வந்தாங்க விக்ரம். அவங்க பேசினது ரொம்ப லோக்கலா இருந்துச்சு. சரி, இந்த பிரச்சனை என்கிட்ட விட்டுரு. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். கூல். ஓகே, ஹலோ, சொல்லுங்க சார். சுபாஷ், சாரி சுபாஷ், ஒரு நிமிஷம். ஓகே சார். ஏரியா நம்பர், நீ இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்க, சோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, யா சுபாஷ், நான் சொல்றத கவனமா கேளு. இன்னைக்கு என் வீட்டில் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அப்படியா சரி இது என்ன பாக்ஸ் ஸ்வீட்டா? இந்தாங்க, எடுத்துக்கோங்க. எதுக்கு இப்போ? எடுத்துக்கோங்க, நீ அப்பதான் சொல்வேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. முதல்ல சாப்பிடுங்க, நீ சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீ நல்ல லட்டு தான். சரி, எடுத்துக்கிட்டேன், சாப்பிட்டுட்டேன். நீ சொல்லு அண்ணி. இனிய கர்ப்பமா இருக்கிற விஷயத்த ஏன் அண்ணி என்கிட்ட மறைச்சீங்க? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானும் உங்களை மாதிரி சந்தோஷப்பட்டிருப்பல்ல. அது வந்து இனியா இல்ல. எனக்கு தெரியும் அண்ணி, யாழினி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. யாழினி எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொன்னாளா? என்ன சொன்னா? என்ன அண்ணி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. இனியாவும் நம்ம வீட்டு மருமகதானே, அவ மூலமாவும் நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வர்றது எவ்வளவு நல்ல விஷயம். யாழ்னி என்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே எனக்கு சந்தோஷத்துல தலகாலே புரியல. நான் நேரம் முருகன் கோயிலுக்கு போய் இனியா பேர்ல அர்ச்சனை பண்ணி அப்படி ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இனியா கர்ப்பமா இருக்கிற விஷயம் அமுதாக்க தெரிஞ்சா மொத்த பிளானும் சொதப்பலாயிடுமே. இந்த யாழ்னி ஏன் இப்படி உளறனா? என்ன யோசிக்கிறீங்க? இனிய கர்ப்பமா இருக்கிறது சந்தோஷமான விஷயம் தானே?
அதையே இப்படி ரகசியமா வச்சிருக்கீங்க. அண்ணி, யானி மட்டும் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலன்னா எனக்கு எப்படி இது தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்க. யானி என் பொண்ணு மாதிரி, அதனாலதான் என்கிட்ட உண்மைய எதுவும் மறைக்காம இனியா கர்ப்பமா இருக்கிறத சொல்லிட்டா. அவளுக்கு இப்போ 4 மாசமாமே. 4 மாசமா? அவளுக்கு இப்போ இல்ல இல்ல, நான் ஒண்ணும் சொல்லல, நான் ஒண்ணுமே சொல்லல. எதுவும் பேசாதீங்க. ஓ, என்கிட்டயே போட்டு வாங்குறியா? என்ன அமுதா, கையில ஸ்வீட் பாக்ஸோட நிக்கிறா? ரெண்டு பேரும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, முக்கியமான விஷயமும் கூட. அது என்னன்னு இப்ப அண்ணியே சொல்லுவாங்க, சொல்லுங்க. என்கிட்டயே போட்டு வாங்குறியா அமுதா? பர்ஃபார்மன்ஸா பண்ற? இப்ப ஏன் பர்ஃபார்மன்ஸ பாரு. ஏங்க, இந்த சந்தோஷமான விஷயத்த நானே சொல்றேன். அமுதா, நீ தானே இந்த விஷயத்த என்கிட்ட முதல்ல சொன்ன? ஆமா ஆமா. ஏ அமுதா, அப்ப நீ தான் முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கணும். ஸ்வீட் பாக்ஸ் ஓபன் பண்ணு. அத்தை, இந்தா 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 இந்தா. ஏ கௌரி, இப்பவாது என்ன விஷயம் சொல்லு, நானும் சந்தோஷப்படுவேன்ல. ஆமா, நான் சொல்றேங்க, நீங்களும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இந்தாங்க. அது நம்ம வீட்ல நம்ம மருமக யாழ்னி கர்ப்பமா இருக்கல்ல. ஆமா. அதே மாதிரி நம்மளோட இன்னொரு மருமக இனியாவும் சீக்கிரமே கர்ப்பமாகி நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுக்கணும்னு அமுதா அக்கறையோட கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கா. அதுக்காக தான் இந்த ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்திருக்கா. உங்களுக்கு தான் இனியா நாளே பிடிக்கல, ஆனா அமுதா உங்க கூட பிறந்தவ தானே, அவளுக்கு இனியா மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு பாருங்க. நம்ம வீட்டு மருமகளை விட்டு கொடுக்காம இனியாவுக்காக கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு தோ ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா பாருங்க. ஏய் அமுதா, நான் அந்த இனியாவோட பேரே யாரும் இந்த வீட்டுல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ போய் அவ கர்ப்பமாகணும்னு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கியா? நீ மட்டும்தான் சப்போர்ட்டா இருக்கேன்னு பார்த்தா, நீ இப்ப அவங்களோட சேர்ந்துட்டியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ண தொலைச்சிருவேன், தொலைச்சி. சே, எதுக்கு தான் இந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கெல்லாம் புத்தி மாறி போச்சோ தெரியல. அம்மதா, என்ன தந்திரம் பண்றியா? எங்களை முட்டாளாக்குற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய தில்லாலங்கடியோ? நீ கொண்டு வந்த லட்டை வச்சே உனக்கு வச்சேன் பாத்தியா ஆப்பு? இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஒழுங்கு மரியாதையா இருக்கிறதா இருந்தா இரு. இல்ல இந்த மாதிரி ஏதாவது தந்திரம் பண்ண அப்புறம் கொட்டு வாங்கியே உன் தலை வீங்கிடும். ஞாபகம் வச்சுக்கோ. வா. சித்தி, என்ன ஸ்வீட் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷத்துல பிளேட்ட மாத்தி போட்டு இப்படி கொட்டு வாங்க வைக்கிறாங்களே. அம்மா, இவங்க இனிய விஷயத்துல எதையோ மூடி மறைக்கிறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உண்மைய எவ்வளவு நாளைக்கு மறைச்சு வைக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன்.
திவாஷ். சார், நீங்க கேட்ட ரவுடிங்க போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன் சார். சார், எல்லா டீம்ல உள்ள ரவுடிங்க போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன் சார். சார், ஒரு நிமிஷம். என்ன சார், எதுக்கு நீங்க உங்க வீட்டுக்கு செக்யூரிட்டி போடாம இருக்கீங்க? அது வேணாயா. அந்த ரவுடிங்க யாருன்னு மட்டும் தெரியட்டும். அவனுங்களை அடிக்கிற அடி சென்னையில் இருக்கிற எல்லா ரவுடிங்களுக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு பயம் வரணும். அதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க சார். அந்த ரவுடிங்களை இனியா அடையாளம் காமிச்சா ஃபோட்டோஸ் அனுப்பி வைக்கிறேன். அவனுங்க எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வந்து ஸ்டேஷனில் உட்காரவே பாத்ரூமில் வழுக்கி விழ வைப்போம். சார், பண்ணிடலாம் சார். இன்னைக்கு ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே சார். இனியா, இதில் சில ரவுடிங்களுடைய ஃபோட்டோ இருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்த ரவுடிங்க இதில் யாராவது இருக்காங்களான்னு பார்த்து சொல்லு. இல்ல விக்ரம், இவங்க யாருமே இல்ல. இவங்க யாரும் இல்லையா? இவனுங்கதான் இன்னை தேதியில சென்னையில இருக்கிற பிரபல ரவுடிகள். ஒருவேளை வெளியூர்ல இருந்து யாரையாவது இறக்கிருப்பாங்களா? சரி விடு, அவனுக்கு எப்படியும் தப்புச்செல்லாம் போக முடியாது. எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஐயோ, இனியா ரொம்ப அப்செட்டாக இருக்கியா? சாரி, இதை நான் யார் பண்ணியிருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுல இறங்கிட்டேன். நீ அப்செட்டாக இருக்கிறது கவனிக்கல. சாரி. நான் அப்செட்டாலாம் ஒன்றும் இல்லை விக்ரம். தலை லேசாக வலிக்குது, அதான் இப்படி உட்காந்துருக்கேன். என் செல்ல பொண்டாட்டிக்கு தலை வலிக்குதா? அப்போ உடனே சரி பண்ணிட வேண்டியதா? ஏய் விக்ரம், இரு. ஓகே, வேண்டாம் விக்ரம், கொடுங்க, நானே தேய்ச்சுக்கிறேன். இதெல்லாம் எப்பவுமே என்னுடைய வேலை தான். இந்த உரிமையை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகே, இதோ சரியாயிரும். இனியா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலைங்கிறது சதா ரவுடிங்களோடையும் பொறுக்கிங்களோடையும் போராடிட்டு இருக்க வேண்டிய வேலை. அதில் சில சமயத்தில் இந்த மாதிரி ரவுடிங்களால் பிரச்சனை வரும். அது உனக்கே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள வந்தவங்கள நான் சும்மா விட போறது கிடையாது. அதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் நினைச்சு அப்செட் ஆகாத ப்ளீஸ். இல்லை விக்ரம், நான் தான் அவங்களுக்கெல்லாம் பயப்படலன்னு சொல்றேன்ல. ஐயா, எனக்கு தெரியாதா இனியாவை பத்தி? என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு மறு நிமிஷமே கூலா இருப்ப, அழகா சிரிப்ப. பட் இன்னைக்கு உன் இயல்புக்கு மாறா அப்செட்டே ஆயிருக்கன்னா அவனுங்க உன்னை அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க அர்த்தம். ஐயோ விக்ரம், கொஞ்ச நேரம் என்ன விட்டீங்கன்னா நானே நார்மல் ஆயிடுவேன். ப்ளீஸ், கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்க. ப்ளீஸ், தனியா விடணுமா? ஹலோ, வயத்தில் இருக்கிற விக்ரம், இனியா ஜூனியர். நீங்கள் மேடமா சாரான்னு தெரியலையா? அதான், ப்ளீஸ் நான் சொல்லது கொஞ்சம் கேளுங்க. உங்கள் மம்மி இப்போது அப்செட்டாக இருக்கிறது சரியா? நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டிங்களா? ஆ, அவங்க இப்படி அப்செட்டாக இருந்தால் அது உங்களை பாதிக்காதா? ம், உங்களை அது பாதிக்குதோ இல்லையோ, நிச்சயம் அது என்ன பாதிக்குது. என்னாலெல்லாம் உங்கள் மம்மியோடைய இந்த உருன்னு இருக்கிற முகத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, உங்களுக்கே தெரியும்ல. சோ இப்போ நான் என்ன செய்யணும் ப்ளீஸ் சொல்லுங்க. அப்படி சொல்றீங்களா? முக்கியமா பேசிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாத. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சாரி, கோச்சமா இருக்கு விக்ரம், விடுங்க. சரி, ஓகே, நீங்க சொன்னா சரிதான், பண்ணிடலாம். அதே பண்ணிடலாம். போதும் விக்ரம். ஓகே, என்ன சொல்றாங்க உங்க ஜூனியர்? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மம்மிய அப்படியே இருக்க விடாதீங்க டாடி. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு ஒரு பொறுப்புள்ள கணவரா உடனே மம்மிக்கு ரெண்டு கிஸ் கொடுங்க. இதுதான் சரியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அவங்க நார்மல் ஆயிடுவாங்க.
அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா விக்ரம், பேபி ஏ வயித்துல இருக்கு. ஏ வயித்துல இருக்கிற பேபி பேசுறது எனக்கே கேக்கல, அது எப்படி உங்களுக்கு கேக்கும்? அதெல்லாம் உன் பிரச்சனை, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. சோ இப்போ ஜூனியர் சொன்னத உடனே பண்ணி ஆகணும், இல்லனா ஜூனியர் கோச்சுப்பாங்க. ப்ளீஸ் விக்ரம். என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு வேண்டாம். சாரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.